அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஆன்மீகம் தரிசனம் சேனலில் பார்க்க இருப்பது சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன் ஜெயங்கொண்ட சோழனால் கட்டப்பட்ட ஒரு பழமையான சிவ ஆலயத்தை பற்றி. இந்த ஆலயம் சென்னை அருகில் உள்ள நேமம் என்ற பகுதியில் அமைந்திருக்கிறது. மூலவரின் பெயர் அவந்தீஸ்வரர், அம்மன் பெயர் அமிர்தாம்பிகை. இந்த ஆலயம் சென்னையில் உள்ள ஒரு முக்கியமான குழந்தை வரம் வேண்டும் பரிகார ஸ்தலமாகும். இந்த ஆலயத்தின் நம்பிக்கைப்படி பல தம்பதிகள் குழந்தை வரம் வேண்டி பசுவுக்கு பூஜை செய்து 12 முறை சுற்றி வந்து பின் இங்கு இருக்கும் மூலவருக்கும் அம்மனுக்கும் பால் அபிஷேகம் செய்ய வேண்டும். பின் குழந்தை பிறந்ததும் மற்றொரு முறை வந்து அபிஷேகம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஆலயம் மகம் மற்றும் பூர நட்சத்திரத்தின் பரிகார ஸ்தலமாகும். இங்கு உள்ள மூலவர் கிழக்கை பார்த்தபடி உள்ளதால் முன்னோர்களுக்கு பூஜை செய்தால் முக்தி கிடைக்கும் என்று ஐதீகம். காசியை விட அதிக பலன் தரும் ஆலயம் இது. இந்த ஆலயத்தின் வரலாறு. பிரம்ம பகவான் தன் படைக்கும் வேலையை செய்து கொண்டிருந்த போது முதல் அமிர்தத்தை நேமம் பகுதியில் தெளித்ததாக ஐதீகம். அது மட்டுமல்ல, தேவர்களும் முதல் அமிர்தத்தை இங்கு உள்ள அம்மனுக்கு கொடுத்துள்ளனர். அதன் காரணமாக இந்த பகுதி அமிர்த ஜென்ம பூமி என்று அழைக்கப்படுகிறது. முன்காலத்தில் இந்த ஆலயம் மண்ணால் மூடியிருந்தது. இங்கு உள்ள ஒரு பசு வழக்கமாக மறைந்திருக்கும் லிங்கத்தின் மேல் பால்மலை பொழிந்தது. ஒருமுறை அதனை கண்ட பசுவின் உரிமையாளர் அதனை சவுக்கால் அடித்தான். இங்கு உள்ள ஐதீகம் சிவபெருமாள் தோன்றி அந்த பசுவை காப்பாற்றினார். அதன் பின் இவர் பெயர் அவந்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தின் முகவரியை வீடியோவில் கீழ் உள்ள டிஸ்கிரிப்ஷனில் பகிர்கிறோம். பார்த்து பயனடையுங்கள். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். ஓம் நமசிவாயம். நன்றி, வணக்கம்.